students, now I am going to teach example 11.7. Given pathina PMF, probability mass function, x equal to 1, 2, 3, 4, f of x value 1/12, 5/12, 5/12, 1/12. So first question, CDFN, cumulative distribution function nn ketaranga. Second question, probability x less than or equal to 3. Third question, probability x greater than or equal to 2. So idoda values alla eppadi kandupidikkiradhu, idoda solution eppadi poradhu nu solli ipa paathiruvom. But idhukku munnadi idha eppadi work out pannanumngra concept video ipo dhaan naan ungalukku teach pannirundhen. So andha video neenga mudhalla understand pannirukkanum. Understand pannaatha indha sum easy ah puri naan solradhu. Okay, adha shortcut nu solli kuduthirundhen. Eppadi cdf easy ah find out pandradhu shortcut nu teach pannirundhom. So andha shortcut therinjikinga indha romba easy ah answer pannalam. So indha sum oda solution ipa paakala students. But compulsory ना इधर कुनाडी टीच पढ़ना अंदर कॉन्सेप्ट टा अंडरस्टैंड पढ़ी इंदर समझ वाला अब तो सम इजी आ पड़ी ओके राइट सॉल्यूशन सो सॉल्यूशन ला पाते हैं सना फर्स्ट ना आलरेडी सोना मारी इंदर ओर टेबल विचर में आंसर पोट मुड़ चला इर नाले इंदर समझ पाते हैं सना इनोर टेबल आलरेडी गिवन पाते ना पीएमएफ कुड़ते टाने अब ना हमारे ना पढ़ाने सना सीडीएफ टेबल पढ़ना फर्स्ट समझिए सॉल्यूशन इंगे सॉल्यूशन आएगा इंगे सॉल्यूशन अच्छा फर्स्ट समोर सॉल्यूशन एडर मोड என்ன எழுதணும்னு சொன்னா கேப்பிடல் x சே வேல்யூஸ் x 1 2 3 4 கேப்பிடல் f(x) னு எழுதினாவே போதும் அது cdf தான் டினோட் பண்ணும் இல்லனா cdf அப்படினு சொல்லி ஹெட்டிங் போடறதால போட்டுங்க டேபிளுக்கு சோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்லயே 1 அப்படி சொன்னா 1 வரைக்கும் இருக்கிற probability சம் பண்ணி எழுதுங்கன்னு அர்த்தம் சோ இங்க 1 வரைக்கும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க அதாவது இது முன்னாடி சொன்ன அந்த கான்செப்ட் வீடியோல ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்தனலையா அத புரிஞ்சிட்டீங்கனா தான் இது ஈஸியா புரியும் சோ 1/12 அது வரைக்கும் நீங்க சம் பண்ணனும் அப்ப ஆன்சர் 1/12 தான் வேணும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ங்கறத இன்னொரு தடவை நான் சொல்றேன் பட் நான் டேபிளிங் கீழ நான் இப்ப போடுறதுல நீங்க எக்ஸாம்ல போடவும் நெசசரி கிடையாது f of 1 னா மீனிங் p of x less than or equal to 1 னு அர்த்தம் so p of x less than or equal to 1 na meaning enna 1 1 kila irukkar varaiki illa probability sum pannunga artham appo na ellathi sum panna 1 1 kila onnume illa 1 only 1 da irukku adukke onnume kedaiyadhu adanal idoda meaning p of x equal to 1 da so p of x equal to 1 oda probability enna neenga poi paathumna answer 1/12 da p of x equal to 1 idha p idha irundhu f of x nu eludalam na p of capital x equal to small x nu eludalam idha rendu type la eppadiyana eludikalam okay idha rendu oda meaning 1 da அதனால தான் 1/12 இங்க ஆன்சரா போடுறோம் அடுத்து பாத்தீங்கன்னா f(2) னா என்ன மீனிங் f(2) னா என்ன மீனிங் அப் டு 2 வரைக்கும் இருக்கிற ப்ராபபிலிட்டியை சம் பண்ணி எழுதுங்கன்னு அர்த்தம் அப்போ அப் டு 2 வரைக்கும் என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னா p(x) less than or equal to 2 இந்த ரெண்டும் ஒண்ணுதான் நல்லா புரிஞ்சுங்க p f(2) னால ஒண்ணுதான் ப்ராபபிலிட்டி of x less than or மீனிங் ஒண்ணுதான் சோ இதோட மீனிங் என்னன்னு சொன்னா ப்ராபபிலிட்டி சம் பண்ணி காட்டணும் எது வரைக்கும் அப் டு 2 வரைக்கும் அப்போ இந்த எதோட ப்ராபபிலிட்டில சம் பண்ணனும்னு சொன்னா ப்ராபபிலிட்டி x equal to இங்க 1 இருக்கு 1 ஓட ப்ராபபிலிட்டிய சம் பண்ணனும் அதான் இதோட மீனிங் ப்ராபபிலிட்டின் அர்த்தம் ப்ராபபிலிட்டினா இத ஆட் பண்ணனும்னு அர்த்தம் எதோடதுனா இந்த 1 க்கு கிடைச்ச ப்ராபபிலிட்டின் அர்த்தம் பிளஸ் p of x equal to 2 சோ f of 2 னா 2 வரைக்கும் இருக்கிற ப்ராபபிலிட்டி சம் பண்ணினா இந்த ரெண்டு தான் இருக்கு ப்ராபபிலிட்டி அதாவது பாத்தீங்க இங்க ரெண்டு தான் இருக்கு அதே இதோட ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத சொல்லிட்டேன் இதுதான் ஓகே 1/12 இதோட ப்ராபபிலிட்டி பிளஸ் இதோட ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 2 னு வருது சோ அதாவது பாத்தீங்கன்னா x 2 ங்கிறது ப்ராபபிலிட்டி பர்టిక్యులர் அந்த ப்ராபபிலிட்டி என்னன்னா 5/12 சோ ஆன்சர் 6/12 சோ 6/12 னு எழுதலாம் இல்ல 1/2 னு எழுதினாலும் தப்பு கிடையாது நீங்க என்ன எழுதிக்கங்க அடுத்து அப்ப f of 3 ஓட மீனிங் என்ன f of 3 na p of x less than or equal to 3 nu artham appo 3 3 ki keela irukra ovvor probability oda values ay sum pannanum nu artham so inge enna nalla probability irukna 1 abingiradhu probability irukku plus p of x equal to 2 ku probability irukku plus p of x equal to 3 ku probability irukku right so idoda probability pathinga sonna 1/12 प्लस इधर प्राबलिटी पति ना 5/12 प्लस इधर प्राबलिटी है 5/12 सो 11/12
So, in 11 by 12. Okay, right. Next, f of 4. இங்க வேணா நீங்க அதாவது எக்ஸாக்ட் மீனிங் வரவங்க இருக்கா இங்க ஸ்மால் எக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் நீங்க ஸ்மால் எக்ஸே போட்டுருங்க தப்பு கிடையாது. ஸோ இந்த எக்ஸ் ஒன்னா இருக்கும்போது எஃப் ஆஃப் ஒன், எக்ஸ் டூவா இருக்கும்போது எஃப் ஆஃப் டூ, எக்ஸ் த்ரீயா இருக்கும்போது எஃப் ஆஃப் த்ரீ, இப்போ எக்ஸ் ஃபோரா இருக்கும்போது எஃப் ஆஃப் ஃபோர். எஃப் ஆஃப் ஃபோர்னா அப் டு ஃபோர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும், இங்க ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் சம் பண்ணி எழுதுங்கன்னு அர்த்தம். ஸோ இதோட மீனிங் எக்ஸாக்ட் எழுதும் போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அந்த ப்ராபபிலிட்டி, ஸோ ஒன்னோட ப்ராபர்ட்டி, டூவோட ப்ராபர்ட்டி, த்ரீயோட ப்ராபர்ட்டி, ஃபோரோட ப்ராபர்ட்டி, எல்லா ப்ராபர்ட்டி சம் பண்ணி எழுதுதான் இதோட மீனிங் அப் டு ஃபோர் வரைக்கும். இதை நீங்கள் இன்னும் கூட இப்படி எழுதி எழுதிக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னு அர்த்தம் இதோட மீனிங். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அந்த ப்ராபபிலிட்டி, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அந்த ப்ராபபிலிட்டி, ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அந்த ப்ராபபிலிட்டி, ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அந்த ப்ராபர்ட்டி. இந்த ஒவ்வொரு ப்ராபர்ட்டியும் சம் பண்ணுங்கன்னு தான் இதோட மீனிங். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது தான் இந்த ஆன்சர். அப்போ டைரெக்டாக 11 பை 12 போட்டுக்கிறேன் ப்ளஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படி தெரியும்னு சொன்னால் இந்த இதோட சம் ஆன்சர் 11 பை 12 தெரியும். அதனால் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது 11 பை 12 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒரு 4 மட்டும் போட்டால் 1 பை 12. ஸோ 1 பை 12 கண்டிப்பாக ஆன்சர் 12 பை 12 தான் வரும், அதாவது 1 தான் ஆன்சர் வரும். எப்பவுமே லாஸ்டோட வேல்யூ இங்கே 1 தான் வரும் சம், ஏன்னா டோட்டல் ப்ராப்பர்ட்டி சம் பண்ணால் 1 தான் வரும், அதனால் இப்படி தான் வரும். இங்கே 12 பை 12 போட்டாலும் சரி 1 போட்டாலும் சரி எல்லாமே கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த டேபிளை தான் சிடிஎஃப் என்னங்கிறது கொஸ்டினாக கேட்குறாங்க. சார் இவ்வளவும் போடணுமா சார் இந்த டேபிளுக்குன்னா நாட் நெசசரி, அதை நம்ம ஆல்ரெடி எப்படி போடணுங்கிறது ஈஸியாக சொல்லி கொடுத்தோம். ஓகே, இங்கே டைரெக்டாகவே மைண்ட் கால்குலேஷன் போட்டுறதுனால இந்த டேபிள் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தூரம் போட்டுட்டு இருக்கோம் நெசசரி கிடையாது, இது இது இதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம்னு எக்ஸாம்பிள் நெசசரியே கிடையாது, டைரெக்டாக போட்டுக்கலாம், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சார் அப்போ வந்து நான் இது எல்லாமே எழுதாமல் எப்படி சார் ஈஸியாக போடுறதுனா, அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டெக்னிக் எப்படி போடுறதுன்னு சொல்லி, இப்போ தான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே 1 பை 12 இருக்கா, இங்கே 1 பை 12 எழுதணும். இங்கே என்ன எழுதணும்னு சொன்னால் இந்த டூக்கு நேரம் இங்கே கீழே இங்கே என்ன எழுதுன்னு சொன்னால் இதை சம் பண்ணி எழுதணும். அதுதான் அங்கே பண்ணியிருக்கோம், பட் அதை சம் பண்ணி எழுதணும். ஸோ 1 + 5 = 6, 6 / 12. இங்கே என்ன எழுதுனா இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது பண்ணி எழுதணும். அப்போ 1 + 5 + 5 = 11 / 12, அவ்வளோதான். அடுத்து இங்கே எழுதுனா இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது எப்பவுமே அது வந்தால் ஒரு டேரெக்டாக 1 எழுதிடலாம், அவ்வளோதான் டேபிள் முடிஞ்சு. ஓகே, இதுக்கு இன்னும் ஷார்ட்னு சொல்லியிருக்கோம், அது நீங்கள் ஒரே டேபிளில் போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்டை நம்ம ஆன்சர் எழுதி போயிடலாம். பட் இந்த சமயம் இது தனியாக கொடுத்துட்டு இது தனியாக கேட்கறேன், நம்ம தனித்தனியாகவே போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே டேபிளில் போட்டாலும் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன், அதாவது ப்ரீவியஸ் சம் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சம் சொல்ல முடியுங்களா, அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் இதோட ஆன்சர் கரெக்டு தான். ஸோ இதெல்லாம் எழுதணுமானா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் எழுதினாலும் ஓகே, எழுதாமல் டேரெக்டாக இது மட்டும் எழுதினாலும் போதும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு இது ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்க ஸ்பேஸ் வேணுங்கிறக்க நான் எரேஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் எழுதி ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள் போடுங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறக்காக நான் இப்போ இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டோடைய சொல்யூஷன் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன் ஸ்டூடெண்ட். ஓகே, லிசன் கேர்ஃபுல். எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் டைரெக்டாகவே போட்டுருங்க, ஈஸி தான் இந்த சம்மெல்லாம் ஒர்க் எக்ஸாம்பிள் வந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் செகண்ட் கொஸ்டின் ஹியர், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. செகண்ட் கொஸ்டின் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3னா எஃப் ஆஃப் 3 ஓட வேல்யூ கேட்குறாங்க. எஃப் ஆஃப் த்ரீயோட வேல்யூ 11 பை 12 தான், டேரெக்டாக எடுத்ததுனால முடிஞ்ச ஒரு ஆன்சர் இருந்தாலும் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருவோம். இதோட மீனிங் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இங்கே 1 இருக்கு, அதனால 1 அப் டு 3, 3க்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸும் சம் பண்ணுன்னு அர்த்தம் இதோட மீனிங். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. சார் சப்போஸ் எக்ஸாம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லாமல் வெறும் லெஸ் தென் வந்தால் என்ன சார் பண்ணணும் இங்கே அப்படின்னா 3 எடுத்துக்கூடாது, ரொம்ப சிம்பிளோட பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 வந்தால் 3 இல்லாமல் அப் 3 விட கம்மியாக வரைக்கும்னு அர்த்தம். அப்போ கம்மினா 2 வரைக்கும் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 வரங்காட்டி 3 வரைக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி சம் பண்ணி ஆன்சர் போடும், ரைட்? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இங்கே தான் பார்க்கணும், இங்கே பார்த்துடாதீங்க. ஓகே, இதோட ஆன்சர் இது முடிஞ்சு. இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோட மீனிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 பை 12
இதாண்டி எப்படிங்கிறது இங்க ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன், அதான் இங்க வண்டி காட்டுறேன், ஒண்ணுமே கிடையாது. ஓகே ரைட், பிளஸ் 5/12 பிளஸ் 5/12, சோ தட் இஸ் 11/12, அவ்வளவுதான். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபினிஷ்டு. நவ் தேர்ட் கொஸ்டின், P of x greater than or equal to 2. இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருங்க. இதோட மீனிங் என்ன? 2 விட அதிகமா இருக்கிற ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ சம் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப 2 விட அதிகமா இருக்கிற ப்ராபபிலிட்டி 2, 3, 4. சோ இதோட மீனிங் பாத்தீங்கன்னா இங்க P of x equal to 2 plus P of x equal to 3 plus P of x equal to 4. ஏன்னா இங்க 4 வைக்கிற ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, லெஸ் தென் கேட்டா அது அதோட கம்மியா இருக்கிறது எல்லாத்தையும் சம் பண்ணணும். கிரேட்டர் தென் கேட்டா அது அதோட அதிகமா இருக்கிறது எல்லாம் சம் பண்ணணும். அவ்வளவுதான். சப்போஸ் இங்க கிரேட்டர் தென் 2 மட்டும் கேட்டாங்கன்னா 2 விட்டுட்டு 3 and 4 மட்டும் சம் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான். சோ இதோட ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி தான் காட்டணும். நீங்க P of x equal to 2 ப்ராபபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 5/12 plus 3 ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 5/12 4 ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 1/12. சோ இதுவும் 11/12 தான் ஆன்சர். ஓகே, சோ இந்த சம்மோட ஆன்சர் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்தா ஃபுல் மார்க் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ஸ்டூடண்ட்ஸ். சோ திஸ் சம் ஆன்சர் இஸ் ஃபினிஷ்டு ஸ்டூடண்ட்ஸ்.